ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டேல பாக்கிறதுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா, சில பேத்துக்கு இது தெரியாம இருக்கலாம், சில பேத்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப் டே என்னைக்கு? ஜூலை 30 இல்ல இன்னைக்கா? ஏன்னா சில பேர் ஜூலை 30 விஷ் பண்ணீங்க, சில பேர் இன்னைக்கு விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் ஸ்டேட்டஸ் மாத்தி மாத்தி போட்டீங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஷிப் டே என்னைக்கு அப்படிங்கறத அந்த வீடியோக்குள்ள பாக்க போறோம். சோ அந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம வீடியோ முத முத பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போறோம். சோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கறது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, 1919 முன்னால இருந்தே இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அதாவது யூஎஸ்ல இருந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க இறந்த நாளாதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை இருந்தது. பட் இருந்தாலும் அது உண்மை இல்ல. சோ அபிஷியலா ப்ரூஃபா என்னென்ன இருக்கு அப்படின்னா, 1930 ஹால்மார்க் மேனுபேக்சரிங் கம்பெனி, அதாவது கார்டு மேனுபேக்சரிங் கம்பெனியோட பவுண்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட கார்டு செல்ஸ் ஆனுங்கிறதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி ஒன்னு கிரியேட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அபிஷியலா எதுவுமே கிடையாது. சோ அப்பத்துல இருந்துதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி உருவாக்கி, அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கார்ட்ஸ் கொடுக்கறது, கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, விஷஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் பண்றாரு. பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து இது ரொம்ப பிரபலம் ஆகல. ஒரு 50% வந்து இந்த மாதிரி வந்து இதை செலிப்ரேட் பண்ணாலும் சில பேர் வந்து இதை பெருசா எடுத்துக்கல. அப்படிங்கறதுனால என்ன இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட 40 வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் வித்துச்சா இருந்துச்சா அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. சோ அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிற ஒரு டேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, 1958 பாராகுவேல டாக்டர் ரேமன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் சாப்பிட போறாரு. அப்படி போகும்போது அவருக்கு ஒரு சின்ன ஐடியா வருது, ஏன் வந்து நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி ஒன்னு கடைபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கொலீக்ஸ் கூட போனவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்காண்டி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒன்னு கிரியேட் பண்றாரு. அதாவது வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் குரூசேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றாரு. அந்த ஆர்கனைசேஷனோட முழு வேலை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, உலகம் ஃபுல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டாடணும், உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, கார்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணணும், விஷஸ் பரிமாறிக்கிறது, நல்ல விஷயங்களை பரிமாறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்கனைசேஷனோட முழு நோக்கம். அதே மாதிரி ஆரம்பிச்சு பாராகுவேல வந்து ஜூலை 30 வந்து அபிஷியலா 1958 இருந்தே வந்து இந்த மாதிரி வந்து வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் யூஎன்ல இருக்க ஜெனரல் அசம்பிளி என்ன பண்றாங்கன்னா, 2011 தான் இதை அபிஷியல் ஆக்குறாங்க. அதாவது நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி ஒன்னு இனிமே கொண்டாடலாம், ஜூலை 30 வந்து இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்றாங்க. சோ 2011 இருந்து இன்னைய வரைக்கும் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னா ஜூலை 30 தான். பட் இருந்தாலும் சில நாடுகள் இதை ஏத்துக்கல, முக்கியமா நம்ம ஏசியால இருக்க சில நாடுகள் கூட இதை ஏத்துக்கல. அவங்க என்னமோ வச்சுட்டு போறாங்க, இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, August 1st தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டேயா கொண்டாடுறோம். இதே மாதிரி பல நாடுகள் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து வேற வேற நாட்கள்ல வந்து கொண்டாடுறாங்க. உதாரணத்துக்கு வந்து மலேசியாவும் நம்மளும் வந்து ஒரே டேட்ல தான் வந்து கொண்டாடுறோம். டேட்டு முதற்கொண்டு வந்து இந்த மாதிரி August 2 அப்படிங்கிற டேட் கிடையாது, ஆகஸ்ட்ல வர ஃபர்ஸ்ட் சண்டே. இந்த வருஷம் வந்து 2 வந்திருக்கு, அடுத்த வருஷம் வந்து 1 வரும். சோ இந்த மாதிரி மாறி மாறி தான் வரும். சோ டேட் வந்து சேம் கிடையாது, பட் ஆனா கொண்டாடுற நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா இருக்கும். சோ எனிவே இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாடும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளை கொண்டாடுறாங்க. நம்ம ஏன் முக்கியமா இந்த சண்டேல கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியலா வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ரூல் ஒரு டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஜீவமும் கிடையாது. சோ அதனால வந்து நம்ம வந்து லீவ் நாளில் தான் கொண்டாடணும். அப்படி கொண்டாடினாதான் அந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். இது ஒரு ஒர்க்கிங் டே வந்துருச்சு அப்படின்னா நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலதான் இப்படி ஒன்னு வந்து பிளான் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். சோ இது முன்னாள் இருந்தே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். சோ இன்னைய வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே. சோ இந்த வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. சோ ஜூலை 30 நீங்க கொண்டாடலாம் சரி, August 2 கொண்டாடலாம் சரி, ஜூலை 30 கொண்டாடினீங்கன்னா நீங்க இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடுறீங்கன்னு சொல்லிக்கலாம். August 1st சண்டேல கொண்டாடினீங்கன்னா நீங்க இந்தியால ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடுறீங்கன்னு சொல்லிக்கலாம். சோ எப்படி வேணா கொண்டாடுவீங்க. பட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இனிமே வந்து கொண்டாடுவீங்க அப்படிங்கறதுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். இன்னும் ஒரு புது வீடியோல மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.